கொரோனா வைரஸ் பரவல் தடுக்கும் கிருமி நாசினிகள் கிடைப்பதை உறுதி செய்ய கோரி வழக்கு. ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க தேவையான முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினிகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மருந்து கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்வதுடன் இந்த அத்தியாவசிய பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற வக்கீல்கள் சங்க நூலகர் ஜி ராஜேஷ் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது, சீனாவில் உகான் மாகாணத்தில் தொடங்கிய கொரோனா வைரஸ் இன்று உலகையே அச்சுறுத்தி வருகிறது. இந்தியாவில் இதுவரை 105 பேர் கொரோனா வைரஸின் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர். அமெரிக்கா போன்ற நாடுகள் கொரோனா வைரஸ் தாக்குதலை பேரிடராக அறிவித்துள்ளனர். இந்த கொடிய கொரோனா வைரஸிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் முக கவசங்கள், கை கழுவ பயன்படும் கிருமி நாசினி திரவங்கள், தரைகளை சுத்தப்படுத்தும் கிருமி ஒழிப்பு திரவங்கள் ஆகியவற்றை அத்தியாவசிய பொருட்களாக அறிவித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த பொருட்கள் போதுமான அளவில் கிடைப்பதை உறுதி செய்யவும் அதை பதுக்கி வைக்கப்படுவதை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதையும் தடுக்க நடவடிக்கை எடுக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேச சங்கங்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல்கள் அனுப்பியுள்ளது. இதன் அடிப்படையில் பிற மாநில அரசுகள் உத்தரவுகளை பிறப்பித்த போதும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அத்தியாவசிய பொருட்களாக அறிவிக்கப்பட்டுள்ள முகக்கவசம், கிருமி நாசினிகளை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வது 7 ஆண்டுகள் தண்டனை விதிக்கத்தக்க குற்றமாகும். சென்னையில் முகக்கவசம், கிருமி நாசினிகள் கிடைக்காத நிலை உள்ளதால் மாநில அரசு எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பலனளிக்காது. எனவே இந்த விஷயத்தில் மத்திய அரசின் அறிவிப்பை ஏற்று கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க தேவையான முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினிகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மருந்து கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்யுமாறு உத்தரவிட வேண்டும். மேலும் அந்த அத்தியாவசிய பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் MM சுந்தரேஷ், கிருஷ்ண ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு வந்தது. கொரோனா பாதித்தோருடன் தொடர்பு, 81 பேர் தனிமைப்படுத்தி கண்காணிப்பு. ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட 2 வாலிபர்களிடம் தொடர்பில் இருந்த 81 பேரை தனிமைப்படுத்தி சுகாதாரத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். தமிழகத்தில் முதல் நபராக கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்ட 45 வயதான காஞ்சிபுரத்தை சேர்ந்த பொறியாளர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்தார். ஆனாலும் அவர் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார். அவருடன் தொடர்பில் இருந்தவர்களிடம் நடந்த பரிசோதனையில் யாருக்கும் பாதிப்பு இல்லை என தெரிய வந்தது. அவர்கள் அனைவரும் ஓரிரு வார கண்காணிப்புக்கு பின் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில டில்லியில் இருந்து சென்னை வந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 20 வயது வாலிபர், அயர்லாந்தில் இருந்து வந்த சென்னையை சேர்ந்த 21 வயதான MBA மாணவர் ஆகியோருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருவரும் சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதில் உத்தரப்பிரதேச வாலிபருடன் சென்னையில் தங்கியிருந்த 7 நண்பர்கள், குடியிருப்பில் பழகிய 50 பேர் மற்றும் டெல்லியில் இருந்து சென்னைக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் S5 பெட்டியில் அந்த வாலிபருடன் பயணித்த 10 பேர் என 67 பேர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்களும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இதே போல அயர்லாந்தில் இருந்து சென்னை வந்த மாணவர் நண்பருடன் 2-சக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றுள்ளார். அந்த மாணவருடன் தொடர்பில் இருந்த 14 பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகையில், 2 வாலிபர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்த 81 பேர் இதுவரை அடையாளம் காணப்பட்டு சிறப்பு முகாம், வீடு, மருத்துவமனைகளில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்பில் இருந்தவர்களை அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது என்றனர். வணக்கம், நான் டாக்டர் நந்தகுமார் பேசுகிறேன். இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப பாதித்து மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு எளிய வழி ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் பண்ணி முதல் 1வது நாள்லேருந்து 4வது நாளுக்குள்ளே அதோட இன்ஃபெக்ஷன் வந்து மூக்கு வழியாவோ, வாய் வழியாவோ, கண் வழியாவோ என்ட்ராகி அது தொண்டையில் தான் அதோட இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வந்து மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரலுக்குள்ளே என்ட்ராகும். அதுக்கு முன்னாடியே நம்ம சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதோட இன்ஃபெக்ஷன் வந்து சாதாரணமான ரைனைட்டிஸாகவே நிறுத்தி அதை செக்யூர் பண்ணிட முடியும். அந்த எளிய வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சிம்பிளாக ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க. உங்களால் எவ்வளோ சூடு வாயில் ஊற்றுற அளவுக்கு தாங்க முடியுமோ அவ்வளோ சூடு எடுத்துக்கங்க. அதில் வந்துட்டு
இந்த போவிடோன் அயோடின்ட்டு ஒரு மெடிசன் இருக்கு, போவிடோன் அயோடின், போவிடோன் அயோடின் இருக்கு. அதுல வந்து 5% சொல்யூஷன் கிடைக்கும். அதுலயே வந்து 1% மவுத் வாஷ் அல் காக்லாவும் கிடைக்கும். நீங்க 5% கிடைச்சா வாங்கிக்கலாம், இல்லைன்னா 1% காக்லா கிடைக்கும், காக்லிங் சொல்யூஷனா கிடைக்கும், அதே வாங்கிக்கலாம். அதே வந்து இந்த 5% சொல்யூஷனா இருந்துச்சு அப்படின்னா அதுல ஹாஃப் டம்ளர் ஹாட் வாட்டர், எவ்வளவு சூடா எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு அதுல இந்த மருந்த ஒரு 1 ml அல்லது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 20 சொட்டு எக்ஸ்ட்ரா போட்டாலும் தப்பு கிடையாது. ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்டர்ல, ஹாட் வாட்டர்ல இந்த 20 சொட்டை போட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒரு எல்லோயிஷ் ப்ரௌனா இருக்கும். அந்த தண்ணிய வாயில கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அடித்தொண்டையில படுற மாதிரி காக்லிங் பண்ணி துப்பிடுங்க. இது வந்து காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி செய்யலாம். இது ரெகுலரா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது ரெகுலரா செஞ்சீங்கன்னா உங்க எந்த இன்ஃபெக்ஷனை வந்து தொண்டைக்குள்ளேயே தாண்டி தான் நுரையீரல்களை போய் ஆகணும். அதுக்கு முன்னாடியே நீங்க எங்க ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்தர் ப்ராக்ரஸ் இட் வில் அரெஸ்ட் த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன். நாட் ஓன்லி கொரோனா வைரஸ், ஈவன் எனி வைரல் இன்ஃபெக்ஷன் ஆர் ஈவன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதா இருந்தாலும் தொண்டையை தாண்டி உள்ள போறதுக்கு வழி இல்லை. ஸோ இதை டெய்லியும் காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி காக்லிங் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ப்ரிவென்ட் த ஃபர்தர் ப்ராக்ரஸ் ஆஃப் த கொரோனா இன்ஃபெக்ஷன் இன் டு எ டிஃபிகல்ட் ஸ்டேஜ் லைக் நிமோனியா. ஸோ இது ஏர்லி ஸ்டேஜ், எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து இன்னும் வெளியே யாரும் சொல்லலை. இதை நீங்கள் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வைரஸ் ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகாமல் உங்களை காப்பாற்றிக்கலாம். நீங்கள் வெளியே எங்காவது போயிட்டு வந்தாலும் போயிட்டு வந்துட்டு எப்படி கைகால் கழுவிட்டு முகம் கழுவுறீங்களோ அதே மாதிரி இந்த ஹாட் வாட்டர்ல இந்த மருந்து ஊத்தி அடித்தொண்டையில படுற மாதிரி நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படி அந்த மாதிரி காகல் பண்ணி துப்பிடுங்க. இந்த அரை டம்ளர் தண்ணி வந்து 2-3 தடவை செய்யலாம். வீட்டுல எல்லாரும் செஞ்சுக்கலாம், காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி. அல்ல வெளியே எங்க போயிட்டு வந்துட்டு ரெகுலரா நீங்க கைகள்லாம் வாஷ் பண்றீங்களே அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணியை ஊத்தி ஊத்தி காகல் பண்ணி துப்பிட்டு நீங்க உங்க ரெகுலர் ஒர்க் செஞ்சுக்கலாம். இது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒருவேளை இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி ஃபர்தரா ப்ராக்ரஸ் ஆகாம சரியாயிடும். இது சாதாரணமான சளி இருந்தாலும் செய்யலாம். உங்களுக்கு பயமான எந்த பயப்பட வேண்டியதில்லை. அந்த இன்ஃபெக்ஷன் மூக்கோட வெறும் சளியா இருந்து உங்களுக்கு சரியா போயிடும். நுரையீரலுக்கு போனாதான் பெரிய பிரச்சனை. நுரையீரலுக்கு போகாமையே இதை நாம தடுத்துட முடியும். இது ஈஸிய சிம்பிள் மெத்தட், காக்லிங் வித் போவிடோன் அயோடின். அவ்வளவுதான். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர் மரணம் அடைவது ஏன், உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நபரின் உடலில் எப்படி உட்புகிறது, என்னென்ன மாற்றங்கள் உடலில் ஏற்படுகிறது என்பதை பார்க்கலாம். கொரோனா வைரஸ் குறித்து வதந்திகள் பலவாறாக பரப்பப்படுகிறது. ஆனால் உண்மையில் அச்சப்படும் அளவுக்கு கொரோனா எல்லோரையும் கொல்லாது. கொரோனா வைரஸ் உயிர்கொல்லி என்று சொன்னாலும் HIV போல உயிர்கொல்லி நோய் அல்ல. இது வைரஸால் ஏற்படும் நோய். இந்த கொரோனா வைரஸ் மற்ற வைரஸ்களை போல ஒரு வகையான வைரஸ் தான். மற்ற வைரஸ் காய்ச்சல்களுக்கு மருந்துகள் உள்ளது. இதற்கு இன்னமும் மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை. அதனால் தான் மக்கள் மத்தியில் பீதி ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் கொரோனா குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் யார் யாருக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளதோ, இதய நோய், நீரிழிவு நோய் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களையே மோசமாக பாதித்துள்ளது. மற்ற யாரையும் பெரிதாக பாதிக்கவில்லை. கொரோனா வைரஸை இயற்கையாகவே உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்த்து போராடி விரட்டிவிடும். அதற்கு மருத்துவர்களிடம் உரிய முறையில் சிகிச்சை பெற வேண்டும். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்ததால் தான் கொரோனாவால் பிரச்சனையே. எனவே தான் வயதானவர்கள், குழந்தைகள் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தி வருகிறது. சரி, கொரோனா பாதிப்பு ஏற்பட்டால் என்னென்ன மாற்றங்கள் ஒருவரின் உடலில் ஏற்படுகிறது என்பதை தி லான்சட் மருத்துவ இதழ் வெளியிட்டுள்ளது. சீனாவின் உகான் நகரில் 191 நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி முதல் நாளில் காய்ச்சல் ஏற்படும், 3வது நாளில் இருமல், தொண்டை வறட்சி ஏற்படலாம். 80% நோயாளிகளுக்கு இந்த அறிகுறிகள் தென்பட்டன. 3 முதல் 4 நாட்களில் இந்த தொற்று நுரையீரலை தாக்கலாம். 4வது நாள் முதல் 9வது நாள் வரை மூச்சு திணறல் தொடங்கலாம். 8வது நாள் முதல் 15வது நாள் வரை நுரையீரலில் எரிச்சல் ஏற்பட்டு மூச்சு திணறல் பிரச்சனையை கடுமையாக்கும். 14% நோயாளிகளுக்கு இந்த அறிகுறிகள் ஏற்பட்டுள்ளன. நோய் பாதிப்பு நுரையீரலில் இருந்து இரத்தத்திற்கு செல்லலாம். முதல் வார இறுதியில் இரத்தம் நஞ்சாகி உயிருக்கு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும்.
5% நோயாளிகளுக்கு இந்த அறிகுறி ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்கு தான் அவசர சிகிச்சை அவசியம். கொரோனா வைரஸை சரி செய்ய 21 நாட்கள் ஆகும். அதற்குள் நோயாளிகள் இறக்கலாம் அல்லது குணமடைந்து செல்லலாம். சிகிச்சை பலன் அளித்தால் 18 முதல் 25 நாளில் குணமடைந்த நோயாளிகள் சீனாவில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். மேலே சொன்ன அறிகுறிகள் தொடங்கியவுடன் 15 முதல் 22 நாட்களில் நோயாளிகள் இறந்துள்ளார்கள். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஆலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கொரோனா வைரஸ் பரவல் தடுக்கும் கிருமி நாசினிகள் கிடைப்பதை உறுதி செய்ய கோரி வழக்கு. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க தேவையான முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினிகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மருந்து கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்வதுடன் இந்த அத்தியாவசிய பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற வக்கீல்கள் சங்க நூலகர் ஜி ராஜேஷ் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது, சீனாவில் உகான் மாகாணத்தில் தொடங்கிய கொரோனா வைரஸ் இன்று உலகையே அச்சுறுத்தி வருகிறது. இந்தியாவில் இதுவரை 105 பேர் கொரோனா வைரஸின் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர். அமெரிக்கா போன்ற நாடுகள் கொரோனா வைரஸ் தாக்குதலை பேரிடராக அறிவித்துள்ளனர். இந்த கொடிய கொரோனா வைரஸிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் முக கவசங்கள், கை கழுவ பயன்படும் கிருமி நாசினி திரவங்கள், தரைகளை சுத்தப்படுத்தும் கிருமி ஒழிப்பு திரவங்கள் ஆகியவற்றை அத்தியாவசிய பொருட்களாக அறிவித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த பொருட்கள் போதுமான அளவில் கிடைப்பதை உறுதி செய்யவும் அதை பதுக்கி வைக்கப்படுவதை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதையும் தடுக்க நடவடிக்கை எடுக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேச சங்கங்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல்கள் அனுப்பியுள்ளது. இதன் அடிப்படையில் பிற மாநில அரசுகள் உத்தரவுகளை பிறப்பித்த போதும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அத்தியாவசிய பொருட்களாக அறிவிக்கப்பட்டுள்ள முகக்கவசம், கிருமி நாசினிகளை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வது 7 ஆண்டுகள் தண்டனை விதிக்கத்தக்க குற்றமாகும். சென்னையில் முகக்கவசம், கிருமி நாசினிகள் கிடைக்காத நிலை உள்ளதால் மாநில அரசு எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பலனளிக்காது. எனவே இந்த விஷயத்தில் மத்திய அரசின் அறிவிப்பை ஏற்று கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க தேவையான முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினிகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மருந்து கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்யுமாறு உத்தரவிட வேண்டும். மேலும் அந்த அத்தியாவசிய பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் MM சுந்தரேஷ், கிருஷ்ண ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு வந்தது. கொரோனா பாதித்தோருடன் தொடர்பு, 81 பேர் தனிமைப்படுத்தி கண்காணிப்பு. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட 2 வாலிபர்களிடம் தொடர்பில் இருந்த 81 பேரை தனிமைப்படுத்தி சுகாதாரத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். தமிழகத்தில் முதல் நபராக கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்ட 45 வயதான காஞ்சிபுரத்தை சேர்ந்த பொறியாளர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்தார். ஆனாலும் அவர் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார். அவருடன் தொடர்பில் இருந்தவர்களிடம் நடந்த பரிசோதனையில் யாருக்கும் பாதிப்பு இல்லை என தெரிய வந்தது. அவர்கள் அனைவரும் ஓரிரு வார கண்காணிப்புக்கு பின் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில டில்லியில் இருந்து சென்னை வந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 20 வயது வாலிபர், அயர்லாந்தில் இருந்து வந்த சென்னையை சேர்ந்த 21 வயதான MBA மாணவர் ஆகியோருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருவரும் சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதில் உத்தரப்பிரதேச வாலிபருடன் சென்னையில் தங்கியிருந்த 7 நண்பர்கள், குடியிருப்பில் பழகிய 50 பேர் மற்றும் டெல்லியில் இருந்து சென்னைக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் S5 பெட்டியில் அந்த வாலிபருடன் பயணித்த 10 பேர் என 67 பேர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்களும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இதே போல அயர்லாந்தில் இருந்து சென்னை வந்த மாணவர் நண்பருடன் 2-சக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றுள்ளார். அந்த மாணவருடன் தொடர்பில் இருந்த 14 பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகையில், 2 வாலிபர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்த 81 பேர் இதுவரை அடையாளம் காணப்பட்டு சிறப்பு முகாம், வீடு, மருத்துவமனைகளில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்பில் இருந்தவர்களை அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது என்றனர். வணக்கம், நான் டாக்டர் நந்தகுமார் பேசுகிறேன். இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப பாதித்து மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க.
அது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு எளிய வழி ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் பண்ணி முதல் 1வது நாள்லேருந்து 4வது நாளுக்குள்ளே அதோட இன்ஃபெக்ஷன் வந்து மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ கண் வழியாவோ என்டர் ஆகி அது தொண்டையில் தான் அதோட இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வந்து மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரலுக்குள்ளே என்டர் ஆகும். அதுக்கு முன்னாடியே நம்ம சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதோட இன்ஃபெக்ஷன் வந்து சாதாரணமான ரைனைட்டிஸாகவே நிறுத்தி அதை செக்யூர் பண்ணிட முடியும். அந்த எளிய வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சிம்பிளாக ஒரு ஹாஃப் டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க. உங்களால் எவ்வளோ சூடு வாயில் ஊற்றுற அளவுக்கு தாங்க முடியுமோ அவ்வளோ சூடு எடுத்துக்கங்க. அதில் வந்துட்டு இந்த போவிடோன் அயோடின்ட்டு ஒரு மெடிசன் இருக்குது, போவிடோன் அயோடின் இருக்குது. அதில் வந்து 5% சொல்யூஷன் கிடைக்கும். அதுலேயே வந்து 1% மவுத் வாஷ் அல்காகுலாவும் கிடைக்கும். நீங்கள் 5% கிடைச்சா வாங்கிக்கலாம், இல்லைன்னா 1% காகுலா கிடைக்கும், காகுலிங் சொல்யூஷனாக கிடைக்கும், அதே வாங்கிக்கலாம். அதே வந்து இந்த 5% சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஹாஃப் டம்ளர் ஹாட் வாட்டர் எவ்வளோ சூடாக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துட்டு அதில் இந்த மருந்தை ஒரு 1 ml அல்லது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 சொட்டு எக்ஸ்ட்ரா போட்டாலும் தப்பு கிடையாது. ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்டரில் ஹாட் வாட்டரில் இந்த 20 சொட்டை போட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒரு எல்லோயிஷ் ப்ரௌனாக இருக்கும். அந்த தண்ணியை வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடித்தொண்டையில் படுற மாதிரி காகுலிங் பண்ணி துப்பிடுங்க. இது வந்து காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி செய்யலாம். இது ரெகுலராக உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது ரெகுலராக செஞ்சீங்கன்னா உங்கள் எந்த இன்ஃபெக்ஷனை வந்து தொண்டைக்குள்ளேயே தாண்டி தான் நுரையீரலுக்குள்ளே போய் ஆகணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்கே ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்தர் ப்ராக்ரஸ் இட் வில் அரெஸ்ட் த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன். நாட் ஓன்லி கொரோனா வைரஸ், ஈவன் எனி வைரல் இன்ஃபெக்ஷன் ஆர் ஈவன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதாக இருந்தாலும் தொண்டையை தாண்டி உள்ளே போகிறது வழி இல்லை. ஸோ இதை டெய்லியும் காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி காகுலிங் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ப்ரிவென்ட் த ஃபர்தர் ப்ராக்ரஸ் ஆஃப் த கொரோனா இன்ஃபெக்ஷன் இன் டு டிஃபிகல்ட் ஸ்டேஜ் லைக் நிமோனியா. ஸோ இது ஏர்லி ஸ்டேஜ், எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து இன்னும் வெளியே யாரும் சொல்லலை. இதை நீங்கள் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வைரஸ் ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகாமல் உங்களை காப்பாற்றிக்கலாம். நீங்கள் வெளியே எங்காவது போயிட்டு வந்தாலும் போயிட்டு வந்துட்டு எப்படி கைகால் கழுவிட்டு முகம் கழுவுறீங்களோ அதே மாதிரி இந்த ஹாட் வாட்டரில் இந்த மருந்து ஊற்றி அடித்தொண்டையில் படுற மாதிரி நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படி அந்த மாதிரி காகல் பண்ணி துப்பிடுங்க. இந்த அரை டம்ளர் தண்ணி வந்து 2-3 தடவை செய்யலாம். வீட்டில் எல்லாரும் செஞ்சுக்கலாம், காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி. அல்ல வெளியே எங்கே போயிட்டு வந்துட்டு ரெகுலராக நீங்கள் கைகள்லாம் வாஷ் பண்ணுறீங்களே அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணியை ஊற்றி காகல் பண்ணி துப்பிட்டு நீங்கள் உங்கள் ரெகுலர் ஒர்க் செஞ்சுக்கலாம். இது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒருவேளை இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகாமல் சரியாயிடும். இது சாதாரணமான சளி இருந்தாலும் செய்யலாம். உங்களுக்கு பயமான எந்த பயப்பட வேண்டியதில்லை. அந்த இன்ஃபெக்ஷன் மூக்கோட வெறும் சளியாக இருந்து உங்களுக்கு சரியாக போயிடும். நுரையீரலுக்கு போனால் தான் பெரிய பிரச்சனை. நுரையீரலுக்கு போகாமையே இதை நாம் தடுத்துட முடியும். இது ஈஸி சிம்பிள் மெத்தட், காகுலிங் வித் போவிடோன் அயோடின். அவ்வளோதான். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர் மரணம் அடைவது ஏன், உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நபரின் உடலில் எப்படி உட்புகிறது, என்னென்ன மாற்றங்கள் உடலில் ஏற்படுகிறது என்பதை பார்க்கலாம். கொரோனா வைரஸ் குறித்து வதந்திகள் பலவாறாக பரப்பப்படுகிறது. ஆனால் உண்மையில் அச்சப்படும் அளவுக்கு கொரோனா எல்லோரையும் கொல்லாது. கொரோனா வைரஸ் உயிர்கொல்லி என்று சொன்னாலும் HIV போல உயிர்கொல்லி நோய் அல்ல. இது வைரஸால் ஏற்படும் நோய். இந்த கொரோனா வைரஸ் மற்ற வைரஸ்களை போல ஒரு வகையான வைரஸ் தான். மற்ற வைரஸ் காய்ச்சல்களுக்கு மருந்துகள் உள்ளது. இதற்கு இன்னமும் மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை. அதனால் தான் மக்கள் மத்தியில் பீதி ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் கொரோனா குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் யார் யாருக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளதோ, இதய நோய், நீரிழிவு நோய் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களையே மோசமாக பாதித்துள்ளது. மற்ற யாரையும் பெரிதாக பாதிக்கவில்லை. கொரோனா வைரஸை இயற்கையாகவே உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்த்து போராடி விரட்டிவிடும். அதற்கு மருத்துவர்களிடம் உரிய முறையில் சிகிச்சை பெற வேண்டும். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்ததால் தான் கொரோனாவால் பிரச்சனையே. எனவே தான் வயதானவர்கள், குழந்தைகள் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தி வருகிறது. சரி, கொரோனா பாதிப்பு ஏற்பட்டால் என்னென்ன மாற்றங்கள் ஒருவரின் உடலில் ஏற்படுகிறது என்பதை தி லான்சட் மருத்துவ இதழ் வெளியிட்டுள்ளது. சீனாவின் உகான் நகரில் 191 நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த முடிவு வெளியிடப்பட்டுள்ளது.
அதன்படி முதல் நாளில் காய்ச்சல் ஏற்படும். மூன்றாவது நாளில் இருமல், தொண்டை வறட்சி ஏற்படலாம். 80% நோயாளிகளுக்கு இந்த அறிகுறிகள் தென்பட்டன. 3-4 நாட்களில் இந்த தொற்று நுரையீரலை தாக்கலாம். 4வது நாள் முதல் 9வது நாள் வரை மூச்சு திணறல் தொடங்கலாம். 8வது நாள் முதல் 15வது நாள் வரை நுரையீரலில் எரிச்சல் ஏற்பட்டு மூச்சு திணறல் பிரச்சனையை கடுமையாக்கும். 14% நோயாளிகளுக்கு இந்த அறிகுறிகள் ஏற்பட்டுள்ளன. நோய் பாதிப்பு நுரையீரலில் இருந்து இரத்தத்திற்கு செல்லலாம். முதல் வார இறுதியில் இரத்தம் நஞ்சாகி உயிருக்கு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும். 5% நோயாளிகளுக்கு இந்த அறிகுறி ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்கு தான் அவசர சிகிச்சை அவசியம். கொரோனா வைரஸை சரி செய்ய 21 நாட்கள் ஆகும். அதற்குள் நோயாளிகள் இறக்கலாம் அல்லது குணமடைந்து செல்லலாம். சிகிச்சை பலன் அளித்தால் 18 முதல் 25 நாளில் குணமடைந்த நோயாளிகள் சீனாவில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். மேலே சொன்ன அறிகுறிகள் தொடங்கியவுடன் 15 முதல் 22 நாட்களில் நோயாளிகள் இறந்துள்ளார்கள். எனவே இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வணக்கம் ஹலோ சிட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.